இலங்கையையும் இந்தியாவையும் இணைக்கும் தரைவழி திட்டம் பாரிய வாய்ப்புகளை உருவாக்கும் எனவும் இதனூடாக கிழக்கு மாகாண மக்கள் அதிகூடிய பயனை அடைவுள்ளதாக இலங்கைக்கான இந்திய உயர்ஸ்தானிகர் சந்தோஷ் ஜா தெரிவித்தார். திருகோணமலை சாம்பல் தீவு பகுதியில் புதிதாக நிர்மாணிக்கப்பட்டுள்ள லங்கா ஐஓசி எரிபொருள் நிரப்பு நிலையத்தை திறந்து வைக்கும் நிகழ்விலேயே அவர் இதனை தெரிவித்தார். நிகழ்வில் கிழக்கு மாகாண ஆளுநர் செந்தில் தொண்டமான், பாராளுமன்ற உறுப்பினர் கபிலனுவான் அதுகோரல உள்ளிட்டவர்களும் கலந்து கொண்டிருந்தனர். I must also say that our ambition for India-Sri Lanka relationship has grown. நான் முக்கியமாக கூற வேண்டிய விடயம் என்னவென்றால், இலங்கை இந்திய உறவின் இலக்கு வளர்ச்சி அடைந்துள்ளது. நாம் அதிபெருமதியுடைய அதிக பயன்களை கொண்ட திட்டங்களை முன்னெடுத்து வருகின்றோம். இலங்கையையும் இந்தியாவையும் இணைக்கும் வகையில் நிலங்களுக்கு இடையிலான தொடர்பினை ஏற்படுத்துவதற்கான திட்டங்களை முன்னெடுக்க நினைத்திருக்கின்றோம். நான் முன்பு கூறியதைப் போன்று இது பாரிய மாற்றம் ஒன்றினை ஏற்படுத்த உள்ளதுடன் மக்களுக்கு பல்வேறு புதிய வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கப்படுகின்றது. அதனூடாக ஒரு பிணைப்பு ஏற்படுத்தப்பட உள்ளது. அந்த வகையில் அந்த பிணைப்பை ஏற்படுத்தக்கூடிய முக்கிய ஒரு பகுதியாக கிழக்கு மாகாணம் அமைய உள்ளது. எதிர்காலத்தில் வெகு விரைவில் திருகோணமலைக்கு எண்ணெய் குழாயொன்றை கொண்டு வருவது தொடர்பிலும் ஆராய்கின்றோம். லங்கா ஐஓசியுடன் இலங்கை பெட்ரோலிய குழு தாபனம் இணைந்து முன்னெடுக்கும் டேங்க் ஃபார்ம்ஸ் திட்டத்தின் மற்றொரு பங்களிப்பாக இது அமைய உள்ளது. இவை அனைத்தும் மிகவும் சாதகமான பாரிய திட்டங்களாகும். இதன் நன்மை முழு இலங்கைக்கும் கிடைக்கும். எனினும் முக்கியமான இந்த மாகாணம் பாரிய பயனை அடையும். இதனிடையே இலங்கைக்கான இந்திய உயர்ஸ்தானிகர் சந்தோஷ் ஜா திருகோணமலையில் உள்ள விமானப்படை தளத்துக்கு நேற்று விஜயம் செய்திருந்தார். இலங்கையின் கடல் கண்காணிப்பு திறனை மேம்படுத்துவதில் முக்கிய பங்காற்றும் இந்திய கடற்படையினரின் டோனியர் தொழில்நுட்ப குழுவினருடன் இலங்கைக்கான இந்திய உயர்ஸ்தானிகர் கலந்துரையாடியதாக இலங்கையில் உள்ள இந்திய உயர்ஸ்தானிகர் ஆலயத்தின் எக்ஸ் தளத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது.